படம் பார்த்துட்டு பேசுற மாதிரி இருக்கும். நான் அதுலேருந்து டைக்ரஸ் பண்ண விரும்ப இந்த நேரத்தில் இந்த படத்தில் என்ன மாதிரி பேசிக்காங்க, அதாவது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் அப்புறம் கஷ்டங்களை வந்து வெளியே பேச ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. பெரிய பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சார் அதை பற்றி பேசும்போது இன்றைக்கி இருக்கிற அவருடைய இப்போ இருக்கிற யூத்தோடைய கனெக்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் பெரிய லெவலில் மாறும் நான் நம்புகிறேன். சரி, ஓகே, நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அதுவும் விஜய் சாரோட ஃபேன்ஸ் கீழேருந்து கொடுத்த ரெஸ்பான்ஸு, அவங்க அந்த அளவுக்கு என்னையும் சரி இந்த படத்தையும் சரி செலிப்ரேட் பண்ண விதம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொன்று, ரொம்ப நேர்மையான இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கதையை எடுத்து ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க முருகதாஸ் சார். அதை வந்து இந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் ஹோல்ட் பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஒரு பெரிய விஸ்வரூபமாக தெரிஞ்சார் விஜய் சார். அவர் மட்டுமே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பவராக அவர் ஆயிருக்காருன்றது தெரிஞ்சுது. ரஹ்மான் சாரோட மியூசிக் கேட்கவே வேணாம். இதில் நானும் ஒரு சின்ன பாட்டாக இருக்குங்கிறது பெரிய பெருமையாக இருந்தது. அண்ட் ரோஹினி சில்வர் ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஷோவை, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லா சாங்ஸுமே தனித்தனியாக என்ஜாய் பண்ணுறது பார்க்க முடிஞ்சுது, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஒரு சாங்னு செலிப்ரேட் பண்ணாமல் எல்லா சாங்ஸும் செலிப்ரேட் பண்ணுறது ஹாப்பியாக இருந்தது. சிம்டாங்கருக்கு ஆப்வியஸ்லி டான்ஸ் ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு விரல் புரட்சி வரும்போதே ஒரு எனர்ஜி இருந்தது எல்லாருக்கிட்டையும், சந்தோஷமாக. விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல் அந்த மாதிரி லெவலில் வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆவார், ஏன்னா பேனர்ஸ் எல்லாமே அந்த லெவலில் வச்சுருக்காங்க. இல்லைங்க, பொலிட்டிக்கல்ங்கிறது வந்து தனியாக ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ மக்களுக்காக அவர் சிந்திக்கிறாரு, மக்களுக்காக வந்து நிற்கிறாருன்றதே பொலிட்டிக்கல் இதுதான். நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கணுங்கிறது தான் வந்து அவரும் சொல்கிறார், இந்த படமும் சொல்லுது. அதுதான் நான் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். இதில் ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்கன்னு தோணுது. தளபதி சொல்ற மாதிரி சிம்பிளான டாக் தாங்க. வெற்றிக்காக எவ்வளவு வேணா உழைக்கலாம், ஆனா வெற்றி அடைஞ்சிட கூடாதுக்காக ஒரு ஒரு கூட்டம் உழைச்சிட்டே இருக்குது. லாஸ்டா ஒண்ணு, அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். Sarkar! We have no clue about it, but then it's not a first time FDF is, and it's like just fun for me, and happy Diwali for all. Thank you. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.